வணக்கம். உள் அலங்காரத்தில் பிவிசி கதவுகள் வாங்குவதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். சமீப காலமாக வீடுகளில் உள் அலங்காரம் மற்றும் கதவுகள் செய்வதில் பிவிசி பயன்பாடு அதிகரித்துள்ளது. இரும்பு, மரம் ஆகியவற்றிற்கு மாற்றாக பிவிசி பொருட்களை பயன்படுத்தப்படுகின்றன. சாதாரண மரக்கதவுகளை பயன்படுத்துவதை விட பிவிசி கதவுகளை பயன்படுத்தும் போது செலவு வெகுவாக குறைகிறது. அத்துடன் வீட்டிற்கு அழகான தோற்றம் கிடைக்கிறது. இரும்பு கதவுகளுக்கு மாற்றாக மரக்கதவுகள் வந்தபோது இருந்ததை விட பிவிசி கதவுகள் வரும்போது சூழல் வேறு மாதிரியாக உள்ளது. பிவிசி கதவுகளை பயன்படுத்துவதில் ஏராளமான பயன்பாடுகள் நன்மையாக உள்ளன. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என சுற்றுச்சூழல் சார்ந்த கட்டுப்பாடுகள் வந்தபோதிலும் பிவிசி கதவுகள் பயன்பாடு தொடர்கின்றன. வீட்டில் எந்தெந்த இடங்களில் பிவிசி கதவுகள் அமைக்கப் போகிறோம் என்பதை முதலில் திட்டமிடுங்கள். அடுத்து சாதாரண பிவிசி கதவுகளை வாங்குவதற்கான வழிமுறையை காணுங்கள். இதில் சந்தையில் பல்வேறு நிறுவனங்கள் பெயரில் பிவிசி கதவுகள் விற்கப்படுகின்றன. இவற்றில் தரமான கதவுகள் எது என்பதை சரியாக தேர்வு செய்வது முக்கியமானது. புதிய வீட்டில் முதல் முறையாக பிவிசி கதவுகள் அமைப்பது என்றால் அதற்கு ஏற்ப கதவுகளை தேர்வு செய்வது மிக முக்கியம். ஏற்கனவே மரக்கதவுகள் அமைக்கப்பட்ட அறைகளில் புதிதாக பிவிசி கதவுகள் அமைக்கும்போது சுவரில் மரம் பிரேம்களை அகற்ற வேண்டும். சில சமயங்களில் மர பிரேம்களை அகற்றாமல் பிவிசி கதவுகள் அமைக்க உரிமையாளர்கள் நினைக்கின்றனர். இவ்வாறு அமைக்கும்போது கதவுகளின் அகலம் குறையும். இதுபோன்ற நடைமுறை விஷயங்களை கவனத்தில் வைத்து பிவிசி கதவுகளை வாங்க வேண்டும். குறிப்பாக மிக மெல்லிய கதவுகளை வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்திய தர நிர்ணய நிறுவனத்தின் தரச்சான்று பெற்ற கதவுகளை வாங்குவது நல்லது. இதில் விலையை விட தரமான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்றனர் கட்டுமானத்துறை வல்லுநர்கள். இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.